வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புதமான கதையை சொல்ல போறேன். சோன்பூர்ன்ற ஊர்ல பாலு அதுக்கப்புறம் அவரோட மனைவி சீதாவும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாலு சரியான சோம்பேறி. ஆனா பாலுக்கு சிவன் சுவாமி மேல பக்தி ஜாஸ்தி. தினமும் சிவன் சுவாமிக்கு பூஜை செஞ்சு சிவன் சுவாமியோட பேரை ஜபிச்சுக்கிட்டு இருப்பாரு. மீதி இருக்கிற நேரத்துல பாலு சரியான சோம்பேறியாச்சே, அவர் போய் தூங்கிடுவாரு. ஒண்ணு பூஜை செய்யறது இல்லனா தூங்குறது, இதையே பொழப்பா வச்சிட்டு இருந்தாரு பாலு. இதனாலே பாலுக்கும் அவரோட மனைவி சீதாக்கும் எப்ப பாரு சண்டை வந்துகிட்டே இருக்கும். என்னங்க என்னங்க, எந்திரிச்சு சீக்கிரமா சாப்பிடுங்க, போய் வேலை பாக்குற வழிய பாருங்க, இப்படி தூங்காதீங்க. வீட்டுல காய்கறி வேற இல்ல, வரும்போது காய்கறி வாங்கிட்டு வாங்க. நீங்க எதுவும் எடுத்துட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நான் சமையலே பண்ண முடியாது, வீட்டுல சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. அப்படி சீதா பேசிக்கிட்டே இருக்கும் போதே பாலு தூங்கிட்டாரு. இதை நினைச்சு சீதா கோவப்பட்டாங்க. கைலாயத்துல சிவன் சுவாமி கிட்ட பார்வதி தேவி, பிரபு உங்க பக்தர் என்ன இப்படி இருக்காரு, ஒன்னு பூஜை செய்யறாரு இல்லனா தூங்கிடுறாரு, இது சரியான பக்தி கிடையாதே, நீங்க தானே அவரை திருத்தணும். தேவி, பாலு போன ஜென்மத்துல ஒரு கழுதையா இருந்தான். அவன் என்னோட கோவிலுக்கு எதிர்க்க உட்கார்ந்துட்டு இருப்பான், அங்க கேக்குற சிவ மந்திரங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவான். அவன் ஆவணி மாசத்துல இறந்து போயிட்டான். இந்த ஜென்மத்திலயும் அவன் மனுஷனா பிறவி எடுத்தும் அந்த கழுதைக்கு இருந்த சோம்பேறித்தனம் அவனை விட்டு போகல. சரியான நேரத்தை நான் அவனை திருத்துறேன்னுட்டு சிவன் சுவாமி சொன்னாரு. என்னங்க நீங்க இன்னுமா தூங்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம நிலத்துக்கு போங்க, எல்லாமே அறுவடை ஆயிருக்கும், போய் எல்லா காய்கறி எல்லாம் பறிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நீங்க பறிக்கலன்னா பசு வந்து சாப்பிடுறோம், இல்லனா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. என்னங்க நீங்க இப்படி தூங்குறீங்க வேலை பார்க்காம, மகேஸ்வரா எனக்கு என்ன சோதனை இது, எப்பதான் இவர் திருந்த போறாரோ. இப்படி சீதா பாலுவ திட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா பாலு எதையும் காதுல வாங்கிக்காம நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. திட்டி திட்டி ரொம்ப கடுப்பான சீதா உள்ளுக்குள்ள போய் பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து பாலுவோட மூஞ்சு மேலே ஊத்துனாங்க. பாலு அதிர்ச்சியா எந்திரிச்சாரு. சீதா தண்ணி ஊத்துனதை நினைச்சு பாலுக்கு கோவம் வந்தது. அதுக்கப்புறம் பாலும் சீதாவும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. ரொம்ப கோவப்பட்டு பாலு வீட்டுல இருந்து கோவிலுக்கு போயிட்டாரு. கோச்சுக்கிட்டு போன பாலு சிவன் சுவாமியோட கோவில்ல போய் சிவன் சுவாமி கிட்ட, ஈஸ்வரா பரமேஸ்வரா, என்னோட மனைவியோட தொல்லை தாங்க முடியல, என் பக்தி உண்மையானதுனா எனக்கு ஒரு வரம் கொடுங்க சாமி. அப்படி பாலு ஹோன்னு சிவன் சுவாமி முன்னாடி அழுதாரு. பாலுவோட பக்தி பார்த்து சிவன் சுவாமி பாலுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அங்க வந்தாரு. பாலு நீ என்னோட உண்மையான பக்தன், உன் பக்திய பார்த்து நான் உனக்கு தரிசனம் கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் பாலு. சிவன் சுவாமிய பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட பாலு சிவன் சுவாமிக்கு நமஸ்காரங்கள்ல பண்ணிட்டு அவருக்கு என்ன வரம் வேணுமோ கேட்டாரு. அவர் சாமி கிட்ட, சாமி எனக்கு ஒரு பொருள் கொடுங்க, அது நான் சொல்ற எல்லா வேலையும் பண்ணணும்னுட்டு சொன்னாரு. அப்ப சிவன் சுவாமியும், பாலு என்னோட திரிசூலத்தை நீ எடுத்துக்கோ, இந்த திரிசூலத்தை எங்க வைக்கிறியோ அதோட வேலையை அது செஞ்சிடும், எந்த பொருள் மேல வச்சாலும் அதோட வேலைய திரிசூல செய்யும். ஆனா ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ பாலு, நீ வேலை செய்யும் போது வேண்டான்னு சொன்னினா திரிசூலம் அங்கிருந்து மாயமா மறைஞ்சிரும். அப்படி சிவன் சுவாமி பாலு கிட்ட திரிசூலத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. பாலு திரிசூலம் தான் கையில வந்தது நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. வீட்டுக்கு போய் சீதா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இனிமேல் நான் வேலையே செய்ய வேண்டான்னு பாலு சொன்னாரு. அப்படியே நாட்களும் போச்சு. பாலு எப்பயும் திரிசூலத்தை வச்சு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. பெருக்கிற வேலை கூட திரிசூலமே பண்ணிடுச்சு. அதே மாதிரி எங்கெல்லாம் திரிசூலத்தை வைக்கிறாலும் அந்த வேலையை அதுவே முடிச்சிடும். விவசாய வேலை, அறுவடை பண்ற வேலை, துணி துவைக்கிற வேலைன்னு எல்லாத்தையும் திரிசூலம் பண்ணிடும். ஒரு நாளைக்கு பாலு டீ கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்ப திரிசூலத்தை எடுத்து, எனக்கு ஒரு கப் டீ குடு அப்படின்னு பாலு சொன்ன உடனே பாத்திரத்துல பால், சர்க்கரை, டீ எல்லாம் ரெடி ஆகி டீ ஒரு கப்புல போட்டு திரிசூலம் பாலு கிட்ட கொடுத்துச்சு.
இப்படி பாலு எல்லா வேலையையும் திரிசூலத்தை வச்சே பண்ணிட்டாரு. நல்லா ஹாயா அவர் பாட்டுக்கு இருந்தாரு. ஒரு நாளைக்கு பாலு செடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றணும், பூக்களுக்கு தண்ணி ஊற்றணும்னுட்டு திரிசூலத்தை எடுத்து பைப் மேலே வச்சு இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுன்னு சொன்னாரு. திரிசூலத்தை பைப் மேலே வச்சதுனால அது பாட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பாலு தூங்க போயிட்டாரு. பைப்பிலிருந்து வந்த தண்ணி பக்கெட்டை ரொப்பி பக்கெட்லேருந்து எல்லா தண்ணியும் செடிகள் மேலே ஊற்றிட்டு இருந்தது. இந்த வேலை தானாகவே நடந்துட்டு இருந்துச்சு. பாலு அதுக்கப்புறம் ஹாயாக ரூம்குள்ளே போய் தூங்க போனார். திடீர்னு பார்த்தா கரண்ட்டு போயிடுச்சு, ஃபேனு நின்றுடுச்சு. நல்லா ஹாயாக தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்ச பாலுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே பாலு திரிசூலத்தை எடுத்து இந்த மாதிரி கரண்ட் வர வரைக்கும் என்னோட விசிறியை வச்சு எனக்கு விசிறி விடுன்னுட்டு சொன்னார். அதே மாதிரி திரிசூலமும் கரண்ட் வர வரைக்கும் பாலு தூங்கவும் விசிறி தானாகவே விசிறிக்கிட்டு இருந்துச்சு. கரண்ட் வந்ததுக்கப்புறமா விசிறி விசிறத நிப்பாட்டுச்சு. இப்படி பாலு எந்த வேலையும் செய்யாமல் எல்லா வேலையையும் திரிசூலத்தை வச்சே பண்ணிட்டு இருந்தாரு. தான் நல்லா சுகமாக ஹாயாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு பாலு சாப்பிட உட்காரும் போதே இப்படி நினச்சாரு. என்னோட வாய்க்கு நல்ல ருசி ருசியான சாப்பாடு, வகை வகையான சாப்பாடு எல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்ல, அதுவும் என் கையால் சாப்பிடாமல் தானாகவே வந்தால் நல்லாயிருக்கும்னுட்டு நினச்சி திரிசூலத்தை தட்டு மேலே வச்சு நல்ல வகை வகையான சாப்பாடு தானாகவே என் வாய்க்கு வரணும்னுட்டு சொன்னார். நல்ல ருசியான எல்லா சாப்பாடும் தானாகவே பாலுவோட வாய்க்கு போயிட்டுருந்தது. இப்படி விதவிதமான காய்கறிகள், விதவிதமான ஸ்வீட்கள், விதவிதமான பழங்கள் எல்லாமே பாலுவோட வாய்க்கு தானாகவே போயிட்டு இருந்தது. பாலு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்துக்கு இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நேரமாக அப்படியே ஆனதுனால பாலுவோட வயிறு ரொம்ப ஃபுல்லாயிடுச்சு. இதுக்கு மேலே அவரால் சாப்பிடவே முடியல. ஆனால் சாப்பாடு வரது நிப்பாட்டாமல் வந்துக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணலான்னு யோசித்த பாலு வேணான்னு சொல்லாம் போதும்னு சொல்லான்னுட்டு நினச்சாரு. ஆனால் அப்படி சொன்னால் சிவன் சுவாமி சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்தது. அதாவது திரிசூலம் வேலை செய்யும் போது வேண்டாம் போதும்னு சொன்னால் திரிசூலம் மாயமாக மறைஞ்சிரும், அதுக்கப்புறம் திரும்ப வராதுன்னுட்டு சிவன் சுவாமி சொன்னது பாலுக்கு ஞாபகம் வந்தது. இப்படி அவஸ்தப்பட்டு இருந்தாரு பாலு. பாலு சத்தம் போடுறது கேட்டுட்டு பாலுவோட மனைவி அங்கே வந்தாங்க. அவங்களும் பாலு கிட்ட எங்கே எப்படியாவது நிப்பாட்ட சொல்லுங்கள் திரிசூலத்துக்கிட்டன்னுட்டு சொன்னாங்க. ஆனால் பாலு அவங்க பேச்சையும் கேட்கல. இப்படி தானாக வந்துட்டு இருந்த சாப்பாடை பாலு நிப்பாட்டாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு காலகட்டத்தில் முடியாததுனால பாலு போதும்னுட்டு சொன்னார். சாப்பாடு வர்றது நின்றுச்சு. திரிசூலமும் அங்கேருந்து மாயமாக மறைஞ்சு போயிடுச்சு. திரிசூலம் தாக்கிட்டு இருந்து போனதை நினச்சி பாலு ரொம்பவும் வருத்தப்பட்டார். அவரு இப்படி சிவன் சுவாமி கொடுத்த வரத்தை நம்மளே கெடுத்துக்கிட்டோமே, இது வரைக்கும் திரிசூலத்துக்கிட்ட நம்ம சொன்ன எல்லா வேலையையும் நமக்கே தெரியாமல் எப்போ முடிக்கணும்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இதில் கோட்டை விட்டுட்டோமேன்னு நினச்சாரு. அப்போது எனக்கு ஒரு கப் டீ கொடுன்னு திரிசூலக்கிட்ட சொன்ன போது கரெக்டாக ஒரு கப் டீ வந்தோடனே திரிசூலம் வேலையை நிப்பாட்டிடுச்சு. ஆனால் சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் எப்போ நிப்பாட்டணும்னு சொல்லாமல் மறந்துட்டோமேன்னுட்டு பாலு நினச்சி நினச்சி வருத்தப்பட்டார். எல்லா வேலையையும் கரெக்டாக சொன்னோம், ஆனால் சாப்பாட்டு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டோமேன்னுட்டு பாலு ரொம்ப கவலைப்பட்டார். அதுக்கப்புறம் பாலு கோவிலுக்கு போய், சாமி நீங்கள் கொடுத்த வரத்தை நானே கெடுத்துக்கிட்டேன், எனக்கு நல்ல பாடம் சொல்லித்தரத்துக்கு தான் இந்த மாதிரி திரிசூலத்தை என்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. நான் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், சின்ன சின்ன வேலையில் கூட சோம்பேறித்தனத்தை காட்டியிருக்கேன், இனிமேல் நான் திருந்தி எல்லா வேலையும் நானே செய்வேன் சாமின்னுட்டு பாலு சாமி கிட்ட சொன்னார். அன்னிலிருந்து பாலு சின்ன சின்ன வேலைக்கு கூட சோம்பேறித்தனம் பண்ணாமல் எல்லா வேலையையும் அவரே செஞ்சார். விவசாய வேலை கூட பாலுவே பண்ணார். ஆனால் தினமும் தவறாமல் பூஜைகளையும் செஞ்சுட்டு இருந்தார். அவர் வாழ்க்கை நல்லபடியாக மாறுச்சு. தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.